Hello friends, this is part 2 of the video. Part 1 link in the description. Check the link in the description. Then you will see the continuation of the story. Okay, let's go to the headset. Let's go to the story. Aishu வந்து ஜோசப் அந்த 5th floorல இருந்து கீழ கூட்டிட்டு வந்தறா அவனுக்கு ஒரே கன்ஃபியூஷனாவே இருக்கு அதுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு போயிரறான் வீட்டுக்கு போயிடு நைட் 9 மணிக்கு பெட்ல படுக்குறான் அவனுக்கு சுத்தமா தூக்கமே வரல அந்த மீராவோட ஃபோன் கால் தான் அப்படியே அவன் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு ஜோசப் யோசிச்சிட்டே இருக்கும்போது ஃபோன் கால் வருது ஃபோன் கால்ல யாருன்னு பாத்தீன்னா ஐஷு அட்டெண்ட் பண்ணி பேசுறான் ஐஷு சொல்றா நாளைக்கு வந்து ECR போலாமா அப்படிங்க கேக்குறான் அதுக்கு ஜோசப் வந்து சந்தோஷமா இறறான் ஆ போலாமே அப்படினு சொல்றான் ஐஷு சொல்றா நாளைக்கு வந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் நாளைக்கு நைட் பௌர்ணமி வேற ECR பீச்ல அந்த நிலா வெளிச்சமா செம்மயா இருக்கும் இவனும் ஜாலியா ஓகே ஓகே கண்டிப்பா போலாம் அப்படினு சொல்லிட்டு போனை வச்சிரறான் ஜோசப் அப்படியே மெதுவா போனை ஆஃப் பண்ணி வச்சிட்டு திரும்பி படுக்குறான் திடீர்னு ஜோசப்க்கு ஒரு கால் வருது மார்னிங் மீரா என்ன நம்பர்ல இருந்து கால் பண்ணாலோ அதே நம்பர்ல இருந்து கால் வருது அப்படியே பதற்றத்தோட போன் எடுக்கிறான் அப்படியே மெதுவா அட்டன் பண்றான் பயத்தோட கையெல்லாம் நடுங்குது அப்படியே அட்டன் பண்ணி பேசுறான் மீரா வந்து சொல்றா சீக்கிரமா நீங்க வந்து 5th ஃப்ளோர் வாங்க நான் உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பேசணும் உடனடியா பேசணும் சீக்கிரமா வாங்கன்னு கூப்பிடுறா இவன் வந்து பயப்படுறான் இவனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல ஹலோ நீங்க யாருன்னே தெரியாது எதுக்கு சும்மா சும்மா கால் பண்றீங்க சொல்லிட்டு கோவமா கட் பண்ணிட்டு போன் ஆஃப் பண்ணி வச்சிடறான் ஜோசப் வந்து அப்படியே கண்ணை மூடி தூங்குறான் அவனோட கனவுல அப்படியே அந்த ECR பீச் தெரியுது அந்த ECR பீச்சில் ஒரே மரமரமாக இருக்கு ஃபுல்லாக ஐஷு சிரிச்சுக்கிட்டே ஓடுறான் இவனும் ஐஷுவை துரத்திக்கிட்டே போகிறான் ஏய் இரு எங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் ஓடுறாங்க மரமரமாக இருக்கு போக போக அடர்த்தியாக இருக்குது அந்த மரம்லாம் அப்படியே ஐஷுவை துரத்திட்டே போகிறான் திடீர்னு பார்த்தா ஐஷு காணாமல் போயிடுறா இவன் தேடுறான் ஐஷு எங்கே இருக்க விளையாடாதவா அப்படின்னு சொல்கிறான் பார்த்தா ஐஷுவை காணவே காணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அழுகுற சத்தம் கேட்குது திரும்பி பார்த்தா ஐஷு அந்த சைடு திரும்பி அழுதுட்டு இருக்கா இவன் அப்படியே மெதுவாக கிட்ட போகிறான் ஏன் ஐஷு அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவளோட ஷோல்டரில் கை வைக்கிறான் ஐஷு வந்து அப்படியே மெதுவாக திரும்புறா ஐஷுவோட ஃபேஸு கொடூரமாக இருக்கு அப்படியே பார்க்க நான் தான் மீரா ECE லேபுக்கு சீக்கிரமாக வாங்கன்னு அழுதுகிட்டே சொல்கிறா இவன் செம்மையாக பயந்து எந்திரான் டக்கு டக்குன்னு பெட்லேருந்து எழுந்துக்கிறான் அவன் ஃப்ரெண்ட்ஸு ரெண்டு பேருக்கும் கால் பண்ணுறான் கால் பண்ணி சொல்கிறான் டே ஏன் எதுக்குன்னெலாம் கேட்காதீங்க நம்ம இன்னைக்கு காலையில் காலேஜுக்கு போனோம்ல அதே காலேஜுக்கு நம்ம இப்போ போகிறோம் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பதட்டமாக கேட்குறாங்க ஏன்டா இந்நேரத்தில் எதுக்குறா அங்கே போனோம் அப்படின்னு கேட்குறானுங்க ஏன் எதுக்குலாம் கேட்காத நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான் ஜோசஃபும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்புறானுங்க செம்ம மலை அப்படியே காலேஜுக்கிட்ட போயிட்டானுங்க ஜோசப் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறான் மச்சான் நான் வந்து உள்ளே போகிறேன் நான் போயிட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ளே திரும்ப வரலன்னா உங்கள் அப்பா போலீஸானடா நீ வந்து அவரை கூட்டிகிட்டு வந்துரு ஓகேவா ஜஸ்ட் ஹாஃப் அன் அவர் தான் ஜோசப் காலேஜுக்குள்ளே போகிறான் காலேஜ் அப்படியே ஃபுல்லாக லைட்லாம் ஆஃப் பண்ணி இருட்டாக இருக்குது அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏறி மெதுவாக போகிறான் மழை பெஞ்சு அப்படியே மின்னல் அடிக்குது அந்த மின்னல் வெளிச்சத்தில் அப்படியே அந்த காலேஜோட ஃப்ளோர்லாம் தெரியுது மெதுவாக ஸ்டெப்ஸில் ஏறி போகிறான் 5th ஃப்ளோருக்கு போயிட்டான் 5th ஃப்ளோரில் 502 ரூம் எங்கே இருக்குதுன்னு அப்படியே தேடுறான் அப்படியே மெதுவாக நடந்து போகிறான் ஒரு ஒரு ரூமாக அப்படியே டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே போகிறான் ஒரு 4th ரூமு அந்த ரூமில் ஒரே அலறல் சத்தம் கேட்குது இவன் வந்து சீக்கிரமாக அந்த ரூம் கிட்டே போகிறான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறான் ரூம் வந்து பூட்டி இருக்குது அப்படியே மெதுவாக அந்த ஃப்ளாஷ் லைட்டை மேலே கொண்டு போகிறான் மேலே பார்த்தா 502 ரூம் போட்டிருக்கு அப்படியே மெதுவாக ஜன்னல் கிட்டே வரான் ஜன்னல் கிட்டே வந்து காதை வச்சு பார்க்குறான் யாரோ செம்மையாக அலறல் சத்தம் கேட்குது செம்மையாக அலறாங்க அந்த அலறல் சத்தம் கேட்டதும் ஜன்னலை டக்குன்னு திறக்கிறான் திறந்து பார்த்தா உள்ளே ஒரே இருட்டாக இருக்குது அந்த சவுண்டெல்லாம் அமைதியாகிடுச்சு இவன் அப்படியே மெதுவாக அந்த ஃப்ளாஷ் லைட் எடுத்து அடித்து பார்க்குறான் திடீர்னு ஒரு பொண்ணு கொடூரமாக நிற்கிறது உள்ளே கனவுல பார்த்து அதே ஃபேஸு டொப்புன்னு அங்கேருந்து கீழே விழுந்துடுறான் எழுந்து ஃபாஸ்ட்டாக ஓடுறான் ஓடி போய் ஒரு பாத்ரூம்குள்ளே ஒளிஞ்சிக்கிறான் ஒளிஞ்சிக்கிட்டு கதவை சாத்திடுறான் நல்லா டைட்டாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணலான்னு ஃபோனை தேடுறான் ஃபோன் வந்து அங்கே ஜன்னல்கிட்டே விழுந்து கிடக்குது இவன் பாத்ரூம்லேருந்து யோசிக்கிறான் ஐயோ ஃபோனை நம்ம அங்கேயே போட்டோம் செம்ம பயத்தோட யோசிக்கிறான் இங்கேருந்து எப்படியாவது ஓடி போயிடலாமா கீழே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான் கதவை திறக்கலாமா அப்படியே கதவு கிட்டே வரான் கதவை ஓப்பன் பண்ணலான்னு கதவு கிட்டே வந்தால் அந்த கதவோட அடியில் அந்த கேப் இருக்குது அந்த கேப்பில் வந்து நிழல் தெரியுது அந்த பேயோட நிழல் தெரியுது டக்குன்னு அப்படியே பின்னாடி போயிடுறான் அந்த பேய் வந்து அப்படியே கதவு கிட்டே தான் சுற்றிட்டுருக்கு இவன் வந்து அப்படியே தலை மேலே கை வச்சுட்டு கீழே உக்காஞ்சிடறான் போச்சுடா நம்ம இங்கேயே மாட்டிக்கிட்டோம் நம்ம அவ்வளோதான் இங்கேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலை மேலே கை வச்சுட்டு அப்படியே உக்காந்து அழுவுறான் நேரம் போயிட்டே இருக்கு அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா மழை சத்தெல்லாம் அப்படியே கம்மியாயிருச்சு மழை அப்படியே நின்றுச்சு பாத்ரூமில் அந்த தண்ணி கொட்டுற சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு மெதுவாக மெதுவாக தலையை நிமிர்ந்து அப்படியே கதவு கீழே பார்க்குறான் கதவு கீழே அந்த நிலையிலே இல்லை அப்பாடா நம்ம எப்படியாவது வெளியே போயிடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கதவு கிட்ட போகிறான் கதவை உடச்சிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க டே என்னடா ஆச்சு இங்கே என்னடா ஒளிஞ்சிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க டே நீங்கள் எப்படா மேலே வந்தீங்க அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்குறான்
உன் ஃபோன்ல இருந்து தான்டா கால் வந்துச்சு, மீரான்னு ஒரு பொண்ணு பேசினான், இந்த மாதிரி அவர் ஃபிஃப்த் ஃப்ளோர்ல பாத்ரூம்ல இருக்காரு, வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னான். அதான் நாங்க ரெண்டு பேரும் மேல வந்துட்டோம். சரின்னு சொல்லிட்டு மூணு பேரும் கீழே போயிடுறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸு கேட்குறாங்க, டே என்னதான்டா நடக்குது, கொஞ்சம் சொல்றா அப்படின்னு கேட்குறாங்க. ஜோசப் வந்து அப்படியே சில மாதிரி நிற்கிறான். ஜோசப் சொல்கிறான், மச்சான் நான் ஃபிஃப்த் ஃப்ளோர் போகிறேன்டா, அங்கே என்னமோ இருக்குடா, அது என்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல ட்ரை பண்ணுறா, நான் தனியாகவே போகிறேன்டா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை நம்ம பார்ட் 3ல பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.